அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றுடன் இந்த பூமா நபியின் போதத்தின் தொடர் 600வது நாளை நிறைவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய கருணையை கொண்டுதான் இவ்வளவு காலங்கள் தொடராக நடந்திருக்கிறது. இன்னும் பல காலங்கள் நீடித்து இந்த சேவையை பரிசுத்தமான எண்ணத்தோடு செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் தாங்கள் அனைவரும் துவா செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபிமொழி சையதுனா ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நான் ஒருமுறை கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், லைலத்துல் கத்ர் என்ற புனிதமான அந்த இரவை அடைந்து கொள்ளக்கூடிய முயற்சியில் நான் அவ்வாறு ஒரு வாய்ப்பை பெற்றால் என்ன துவாவை ஓத வேண்டும் என்பதாக கேட்டேன். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துவாவை எனக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவு ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை மன்னித்து அருள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் 3513வது என் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது. அது என்னவென்று சொன்னால், லைலத்துல் கத்ர் என்ற புனிதமான இரவு நம் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்றது பெரும் பாக்கியமாகும். காரணம், இந்த இரவை பற்றி அல்லாஹு தாலா ஒரு அத்தியாயத்தையே இறக்கி தந்திருக்கின்றான். சூரா கதிர் என்ற அத்தியாயத்திலே இந்த புனிதமான இரவை பற்றி நமக்கு சொல்லுகிற போது எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான், லைலத்துல் கத்ரி ஹைரு மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ரி என்ற புனிதமான இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி தருகின்றான். குறைவான ஆயுளை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்களாகிய நாம் இவ்வாறான லைலத்துல் கத்ரி என்ற புனிதமான இரவை சில வருடங்கள் பெற்றுவிட்டாலே எத்தனையோ வருஷங்கள் அமல் செய்த பெரும் பாக்கியத்தை, நன்மைகளை அல்லாஹு தாலா நமக்கு தந்துவிடுகிறான். இது இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் காட்டிய கருணையின் அடையாளம் என்பதைத்தான் நாம் விளங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற போது அல்லாஹுடைய திருநாமமாகிய அந்த அஃபூன் என்ற அந்த திருநாமத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சில ஹதீஸ்களிலே, சில ரிவாயத்துகளில், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம், சங்கை மிகுந்த மன்னிப்பாளனே, நிச்சயமாக நீ சங்கையாளனாக இருக்கிறாய், நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற வார்த்தையும் கரீம் என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தது என்பதை நாம் இந்த துவாவின் மூலமாக விளங்க வேண்டும். அன்பு சொந்தங்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் என்ற இந்த புனிதமான இரவை கிடைக்கப்பெற்று இந்த துவாவை நாம் கேட்டால் எவ்வளவு பெரிய மதிப்பும் எவ்வளவு பெரிய சிறப்பும் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த துவாவை மட்டும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். உலகத்திலே நமக்கென்று பல தேவைகள், பல நோக்கங்கள், பல குறிக்கோள்கள் இருக்கலாம். அதேபோல மறுமையிலும் பலவிதமான நோக்கங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை மறுமையிலே நாம் பெற வேண்டிய முக்கியமான அரும்பாக்கியம் என்னவென்று சொன்னால் இந்த, அதாவது பாவ மன்னிப்பு என்பதுதான். அல்லாஹு தாலாவின் மூலமாக மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டும் பிரிவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலா பாவ மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் இணைத்து சொல்லக்கூடிய இடத்திலே பாவ மன்னிப்பை முன்னால் கூறி அல்லாஹ் சொல்கிறான், வசாரியு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத். விசுவாசிகளே, நீங்கள் பாவ மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கலோகத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பாவ மன்னிப்பு கிடைத்தால்தான் சொர்க்கலோகம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வார்த்தையை நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் கிடைக்க, அதாவது கேட்டு பெற வேண்டிய முக்கியமான ஒரு அற்புதமான தேவை இந்த பாவ மன்னிப்பு என்பது. உலகத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தான் என்பது நோக்கம் அல்ல. இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற போது அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான நிலையில் மரணிப்பதுதான் பெரும் பாக்கியம் என்பதை நாம் விளங்க வேண்டும்.
எனவே செல்வங்களோ செல்வாக்குகளோ, நாம் படித்த படிப்புகளோ, நாம் கற்ற கல்விகளோ நிச்சயமாக மறுமையிலே நமக்கு துணையாக இருக்காது, உதவி உபகாரங்களை செய்யாது. மாறாக அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பு என்பதுதான் நமக்கு மகத்தான வெற்றியையும் அல்லாஹினுடைய இரக்கத்தையும் பெற்றுத்தரும் என்பதை விளங்க வேண்டும். எனவே இந்த கடைசி பத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக நின்று வணங்குவது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, அதிகமாக துவாக்களை செய்வது, அது மட்டுமல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த துவாவை குறிப்பாக கேட்பது, இந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொல்லுவதன் மூலமாக ஒரு மனிதர் ஒரு நன்மையை செய்வது 1000 மாதங்கள் செய்த நன்மைக்கு சமமாக கருதப்படும் என்று சொன்னால் நாம் இந்த இரவை வீணாக்கிவிடக் கூடாது. எனவே ஒவ்வொரு இரவும் நாம் விழித்திருந்து அதிகமாக நல்ல அமல்களை செய்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.